வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கில் இருக்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களை எடுத்தோன்னா பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோ கலெக்ஷன்னா எந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நண்பர் நண்பி நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தா வந்து ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குறிப்பிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பர் அன்பி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அந்த கீரை கண்டு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நான் எனபிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா 4.5 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 3.5 கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகே குத்து ஓகே குத்துரு. இப்போ போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பர் அன்பி. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செட்டிங்ஸ் முன்னாடியே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 9:16 அந்த ரேஷியோவில் வந்து மாறிடும். ஸோ ஓகேங்களா. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட். ஓகேங்களா. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். நீ அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு பண்ணிக்கிற மாதிரி ஓகே. நீ மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அசஸ் ஸ்டோரில் தான் போயிடும். நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஸ்பீடாக ஓப்பன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 3D ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்கள். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னால இன்ஸ்டாலர்னு சொல்லி காமிக்குது. ஓகே நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலர் காமிக்குது. ஸோ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா. பேக் வந்துட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எந்த மெத்தடில் ஆட் பண்ணணும் அதை பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து வீடியோ கிடைக்கிறேன் நம்ம நண்பி. ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளஸில். ஓகேங்களா. ரெண்டாவது ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவதாக இருக்க கேலரி வியூ பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே அப்புறம் மூணாவது ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்க லைன் ஒர்க்கரில் போய்ட்டு ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் நாலாவது இருக்க ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேலரி வியூவில் போய்ட்டு ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்றி 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 வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நண்பர் நண்பி. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். நண்பர் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எடுத்தோம்னா பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் போய்ட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகேங்களா. ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். நான் வந்து ஒரு உங்களுக்கு காட்டுறதுக்காக மாட்டேன் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி விட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தா வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணியிருப்பாரு அடுத்தது ட்ராக் பண்ணிக்கணும் நம்பி. ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிரதரில் கை வச்சு இந்த அம்புக்குறி பார்த்தீங்களா அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க நம்பர் நம்பி. ஓகே ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கலையா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேமில் ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கலையா அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ரைட்டில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல உணர்ந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன் நண்பி. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த 3 புள்ளி இருப்பாங்க இதை கிளிக் பண்ணிட்டு செல்லோட பேக் அந்த ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே வந்து நம்ம நண்பி. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ப்ராப்பராக சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பக்க வரைக்கும் எஃபெக்டிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கணும். இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும், ஓகேங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது, நான் உங்கள் கிட்ட சொல்லிட்டேன், பார்த்துங்க நண்பர் நண்பி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பிஎன்ஜி இமேஜ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பிள் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் எதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நண்பர் நண்பி. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? லேயர் போங்க, மீடியா போய்ட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணியிருப்பார் அடுத்த ட்ராக் பண்ணிவிடுவோம் நண்பர் நண்பி. ட்ராக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பெருசு படுத்திக்கலாம். அந்த ஃப்ரேம் வந்து பெருசு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருசாக வந்துடும். ஸோ வந்து இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுங்க. அந்த ஃப்ரேம் முடியுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து அனிமேஷன் கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வாங்க. லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தள்ளி வச்சுட்டு அந்த அந்த பிஎன்ஜி இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேல் நோக்கி தள்ளுங்க இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வந்து தள்ளிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ரைட்டாக வந்து மீன் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல கொண்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மேலே கொண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டாக வந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன கூட கூட வந்து பெருசுப்படுத்திக்கலாம். பெருசுப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மீன் ஆப்ஷன் இல்லை, அப்படியே மேலே தள்ளிட்டுவாங்க. தள்ளுறது பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுங்க நண்பன் நண்பி. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிளில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வரைக்கும் வச்சு பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுன்னா உங்களுக்கு இந்த எழுத்து தெரியும். ஸோ ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் அப்படி மேலே தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இதையும் கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளிவிட்டுங்க. தள்ளிவிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெம்பிளில் வந்து சாங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து மீட் பண்ணிக்கணும் நண்பி. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கத்திரி ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அப்படியே வந்து பேக் வாங்க. பேக் வரதுக்கு மேலே இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக நம்ம வந்து டெம்பிள் வந்து சூப்பராக மேக் பண்ணிட்டோம். சூப்பரான அருமையான ஒரு செட்டஸ் வந்து மேக் பண்ணுறோம் நண்பி. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பாண்டி அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி இருப்பாருங்க, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே நண்பா நண்பி, ஓகே அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போதோ இல்லை வந்து மூடிய வீடியோக்கு முன்னாடி வந்து கமெண்டை வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர் நண்பி, ஓகேங்களா? உங்களோட சந்தோஷம் நமக்கு முக்கியம். ஸோ வந்து அந்த மாதிரி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் முன்னாடி இல்லைனா பின்னாடி கமெண்ட் செக்ஷன் தனியாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம், ஓகேங்களா? நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் நண்பர் நண்பி. ஓகே, நம்ம
கேன்மாஸ்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து புதுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நான் பண்ணிக்கிறேன் சில பாக்ஸ் போட்டு ரொம்ப குறிப்பேன். இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள். க்ளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டை சப்போர்ட் பண்ணுறது அந்த ஃபார்மெட் வச்சு எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டில் வந்து சேவரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சென்டர் வச்சு தெரிவிக்க வரலாம். ஓகே நண்பா நன்பி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது, உங்களுக்கு கோச்சிக்காதீங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சது மாதிரி உங்களுக்கு நேச்சுரல் வீடியோ எடுத்தீங்களா வந்து சந்திப்போம் நண்பா நன்பி. ஓகே தேங்க்யூ வெரி மச்.